ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்ஷஸை எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அக்வேரியம் ஷாப்பில் வாங்கும்போது ஃப்ளவரானே எப்படி செலக்ட் பண்ணணும் அது எப்படி ஹெல்த்தியாக இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்ஷோட ஹம்போட சைஸுக்கும் ஹெல்த்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஸோ பெரிய ஹம்பாக இருந்ததுன்னா ஃப்ளவர் ஆன் ஹெல்த்தியாக இருக்குது சின்ன ஹம்பாக இருந்தால் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஹம்போட சைஸ் வந்து அதோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வர்றது ஸோ அது வந்து ஜெனட்டிக்கெல்லாம் வந்து டிசைட் ஆகும் ஸோ அதனால ஹம்புக்கும் ஹெல்த்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அக்வாரியம் ஷாப்ஸில் ஃப்ளவர் அண்ட் ஃபிஷஸ் வாங்கும்போது ஃபஸ்ட்டு அது நல்லா ஆக்டிவாக இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறமா சில நேரம் என்ன நடக்கும்னா ஃப்ளவர் அண்ட் ஃபிஷஸோட உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும் பட் ஆனால் ஹம்ப் மட்டும் கலர்ஃபுல்லாக இருக்காது அதே மாதிரி அதில் பேட்டர்ன்ஸ் எதுவுமே இருக்காது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃப்ளவரான் ஆன் ஹெல்த்தியாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ ஒரு ஃப்ளவரான் ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அதோடய உடம்புல எப்படி பேட்டர்ன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதோட ஹம்ப்லையும் பேட்டர்ன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவரான் ஆன் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது ஃப்ளவரான் ஆன் ஃபிஷஸஸ்க்கு ஐ அப்புறம் ட்ராப் ஐ இந்த மாதிரி நிறைய கண் சம்மந்தப்பட்ட டிசீசஸ் வரும் ஸோ அதனால் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு கண்ணும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க அப்புறம் எப்பயும் போல் ஆங்கர் வாமு ஒயிட் ஸ்பாட் ரெட் ஸ்பாட் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒருவேளை ஃப்ளவர் ஃபிஷஸை ஃபார்முக்கே போய் டேரெக்டாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபார்மில் இருக்கவங்க கிட்ட அவங்க என்ன ஃபுட்டு போடுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்சால் அந்த ஃபுட்டே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதையே உங்கள் ஃப்ளவர் டெய்லியும் ஃபீட் பண்ணுங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபுட்டு சேஞ்ச் ஆகும்போது ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸ்க்கு டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக ஃபிஷ் டேங்க் செட் பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு அதை சைக்கிள் ஆகுறதுக்காக டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க ஒரு வாரம் கழித்து தான் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து போடணும் புதுசாக வாங்கிட்டு வர்ற ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸை கண்டிப்பாக ட்ரிப்பாக்லிமேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிஷ் டேங்கில் போடணும் அடுத்து புதுசாக வாங்கிட்டு வந்த ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு எந்த ஃபுட்டும் கொடுக்காதீங்க ரெண்டாவது நாளில் இருந்து தினமும் ஒரு முறை மட்டும் ஃபீட் பண்ணுங்க ஒரு வாரம் கழித்து ரெண்டு முறை ஃபீட் பண்ண ஆரம்பிங்க இப்படி எதுக்காக பண்ணுறோன்னா டிராவல் பண்ணும்போது ஃப்ளவரான் ஆன் சில டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் ஸோ அதனால் அதோட ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளவரான் ஃபிஷ்ஷுக்கு டூ ஃபீட் டேங்க் தேவைப்படும் அதைவிட இன்னும் பெரிய ஃப்ளவரான் ஃபிஷ்ஷாக இருந்ததுன்னா அதுக்கு த்ரீ ஃபீட் டேங்க் வரைக்கும் தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக டூ ஃபீட்டுக்கு கம்மியான சைஸ் டேங்க் வச்சு ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸை வளர்க்காதீங்க ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸ்க்கு ஏரேஷன் கண்டிப்பாக தேவை ஸோ ஒரு ப்ராப்பரான ஏர் பம்ப் வச்சு ஏரேஷன் போடுங்க முடிஞ்சால் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள் அதனால் உங்கள் வாட்டரும் க்ளீன் ஆகும் ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா அதோட என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணக்கூடியது ஸோ அதனால் ஒரு ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்ஷுக்கு பெஸ்ட்டு சூட் ஆகிற கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸோ அதனால் உங்கள் ஃபிஷ் டேங்கோட மூணு பக்கத்துலேயும் ப்ளூ கலர் வால் பேப்பர் ஓட்டுங்க இப்படி பண்ணுறது மூலமாக ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்ஷஸோட கலர் டல் ஆகாமல் பார்த்துக்கலாம் ஃபிஷ் டேங்கில் ஸ்டோன்ஸ் எதுவும் கொட்டாமல் பேர் பாட்டமாக விடுறது நல்லது பட் ஆனால் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஏதாச்சும் கொட்டினா தான் பிடிக்கும் அப்படின்னா ஏதாச்சும் நேச்சுரலாக கிடைக்கிற ஸ்டோன்ஸ் வாங்கி கொட்டுங்க தயவுசெய்து கலர் கலராக கிடைக்கிற ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸை கொட்டாதீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன்ஸ் கொட்டினீங்க அப்படின்னா அதனால ஃப்ளவரான் ஃபிஷஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அதனால் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃப்ளவரான் ஃபிஷஸ்க்கு வாட்டர் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஸோ அதனால வாரத்துக்கு ஒரு முறை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாட்டர் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணுங்கள் வாட்டரோட டெம்பரேச்சர் டுவெண்ட்டி எயிட் டிகிரியிலிருந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருக்கணும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டெம்பரேச்சர்க்குள்ளே தான் இருக்கும் பட் ஆனால் ரொம்ப ரேராக எப்பயாச்சும் சிவியராக மழை பெய்யும் போது மட்டும் டெம்பரேச்சர் இதை விட கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒருவேளை உங்கள் கிட்ட வசதி இருந்தது அப்படின்னா ஹீட்டர் வாங்கி செட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃபீடிங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இல்லைன்னா மூணு முறை ஃபீட் பண்ணலாம் நீங்கள் நேச்சுரல் ஃபுட்டும் கொடுக்கலாம் இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக கடையில் விற்கிற ஃபுட்டும் வாங்கி கொடுக்கலாம் பட் ஆனால் நீங்கள் நேச்சுரல் ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமல் கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபுட் வாங்கும் போது ப்ராப்பரான குவாலிட்டியான ஃபுட் வாங்குங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டூப்ளிகேட் ஃபுட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸோட ஹம்ப் வளர்றதுக்காக நிறைய ஸ்டீராய்ட்ஸ் கலந்த ஃபுட்டும் மெடிசன்ஸும் விற்கிறாங்க அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதனால் உங்கள் ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸ்க்கு சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி கைஸ் இப்போது ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அது எப்படி வராமல் தடுக்கிறதுன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தினமும் உங்கள் ஃப்ளவரான் ஃபிஷ் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதோடய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்புறம் அதுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றத நோட் பண்ணணும் ஃப்ளோரான் ஃபிஷஸ் மற்ற ஃபிஷஸை விட அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சரியாக ஸ்விம் பண்ணாது ஒரு ஓரமாக போய் உட்காந்துரும் ஃபுட்டு போட்டாலும் சரியாக சாப்பிடாது அது இல்லாமல் அதோடய கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டல்லாகி பிளாக் கலரில் மாறும் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ளோரான் ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று ஓவர் ஃபீடிங்னால் வர்ற டைஜஷன் ப்ராப்ளம் அடுத்தது உங்கள் ஃபிஷ் டேங்க்கோட வாட்டர் குவாலிட்டி சரியில்லைனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஃபிஷ் டேங்க்கில் நிறைய டெக்கரேஷன்ஸ் போட்டு வச்சுருந்தீங்க அப்புறம் கலர் கலராக கல் கொட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதனாலையும் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏரேஷன் போடும்போது பபுள்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபிஷ் டேங்குக்கு போட்டிருக்க லைட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதனாலையும் உங்கள் ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸ் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ளவர் ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம் சரி இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான ஃப்ளவர் ஆன் எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் உங்கள் ஃப்ளவர் ஆன் ஃபிஷஸ் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அக்வாரியம் ஷாப்பில் ஃப்ளவர் ஆன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்குன்ட்டு ஸ்பெஷலாக மெடிசன்ஸ் விற்கிறாங்க அதில் ஏதாச்சும் ஒரு மெடிசன் வாங்கிட்டு வந்து ஊற்றுங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு வாரத்துக்கு உங்கள் ஃபிஷ் டேங்கோட நாலு பக்கத்துலேயும் வால் பேப்பர் ஒட்டி கவர் பண்ணிடுங்க அடுத்து ஃப்ளவர் ஆன் வர இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா டைஜஷன் ப்ராப்ளம் இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா உங்கள் ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்ஷோட பூப்பு ஒயிட் கலரில் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ளவரான் ஆன் ஃபிஷ்ஷுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் இது வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது ஒரு காரணம் என்னென்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் போடுற ஃபுட்டு செட் ஆகாமல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓவர் ஃபீடிங் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி ஃபுட்டு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா ப்ராப்பரான குவாலிட்டியான ஃபுட்டு யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு எப்போவுமே ஓவர் ஃபீடிங் பண்ணாதீங்க அப்புறம் உங்கள் ஃபிஷ் டேங்கோட வாட்டர் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியானாலும் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அடுத்து ஃபிளவரான் ஃபிஷ்ஷஸ்க்கு வர்ற இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஜென்ரலாக ஃபிளவரான் ஆங்கர் வாம் அப்புறம் லைஸு அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்பாட் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் நீங்கள் ஃப்ளோரான் ஃபிஷ்ஷை வாங்கும்போதே பார்த்து பக்காவாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நல்ல செல்லர்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னாலே ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணிடலாம் அப்புறம் லைவ் ஃபிஷ்ஷோ இல்லை லைவ் வார்ம்ஸோ ஃபீட் பண்ணிங்கன்னா அது மூலமாகவும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு குவாலிட்டியான லைவ் ஃபீட் கிடைச்சிது அப்படின்னா மட்டும் நீங்கள் லைவ் ஃபீட் கொடுங்க அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டே கொடுங்க நான் சொன்ன மாதிரி ஃபிஷ் டேங்க்கோட வாட்டர் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி எயிட் டிகிரிலேருந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபிஷ்ஷோட இன்ஃபெக்ஷனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃப்ளவரான் ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரஸிவானது ஸோ அதனால் ஒரு ஃபிஷ் டேங்க்கில் ஒரு ஃப்ளவரான் ஃபிஷ் மட்டும்தான் போட முடியும் ஒருவேளை நீங்கள் ப்ரீடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேலு ஃபீமேல ஒன்றா போடணுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் வச்சு ஒரே ஃபிஷ் டேங்கர் ரெண்டாக பிரிச்சுட்டு அதில் நீங்கள் மேலேயும் ஃபிமேலையும் தனித்தனியாக போடணும் ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த பார்ட்டிஷனை எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டு ஃபிஷ்ஷஸையும் ஒன்றா விடலாம் பட் ஆனால் அதை நீங்கள் பக்கத்திலே உட்காந்து செக் பண்ணி பார்க்கணும் ரெண்டு ஃபிஷ்ஷஸும் சண்டை போடுதா இல்லையான்ட்டு ஒருவேளை ரெண்டு ஃபிஷ்ஷஸும் சண்டை போட்டுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் அதை பார்ட்டிஷன் பண்ணிடணும் அகைன் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு திருப்பியும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பட் ஆனால் ஒன்ஸ் வந்து ரெண்டு ஃபிஷ்ஷஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை பிரிக்கவே தேவையில்லை ரெண்டுமே வந்து ஒன்றாவே இருக்கும் சரி கைஸ் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ளவர் அண்ட் ஃபிஷஸ்ன்னு கிடையாது எந்த ஃபிஷ்ஷஸாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு டிசீஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனோ வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை கேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு டிசீஸோ இல்லை இன்ஃபெக்ஷனோ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷை காப்பாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கும் எயிட்டி பர்சன்ட் ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்து தான் போகும் ஸோ அதனால் ஒரு ஃபிஷ்ஷுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் ப்ராப்பராக கேர் பண்ணிக்கோங்க சரி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி அக்வாரியம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் விருப்பப்பட்டீங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்